ஒன்றரை வயதில் ஓட்ட நாயகனாக மாறிய திருப்பூர் சிறுவன் சான்றிதழ் வழங்கி பாராட்டு. ஒன்றரை வயது சிறுவனின் ஓட்டத்தை உலக சாதனையாக அங்கீகரித்து சிறுவன் மிவானுக்கு உலக சாதனை படைத்தமைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் வழங்கி கௌரவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வெங்கிட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜனார்தனன் என்பவரது மகன் சதீஷ். இவர் தனது மனைவி அஷ்தா மற்றும் தனது மகன் மிவானுடன் வசித்து வருகிறார். இவரது மகன் மிவான் என்பவருக்கு 2 வயது ஆகும் நிலையில் பிறந்து 11 மாதத்திலேயே மிவான் நடக்க ஆரம்பித்துள்ளார். சதீஷ் காலையில் நடைப்பயிற்சிக்கு செல்லும் போது மிவானையும் உடன் அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் மிவானின் நடக்கும் ஸ்டைலை கண்டு ஆச்சரியப்பட்ட அவரது பெற்றோர்கள் இதுகுறித்து உடற்பயிற்சி வல்லுநர்களிடம் கேட்டுள்ளனர். மிவானுக்கு இயல்பாகவே விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான திறன் உள்ளதாகவும் நல்ல பயிற்சியாளரை வைத்து பயிற்சி அளிக்குமாறும் தெரிவித்துள்ளனர். மிவானின் திறமையை ஊக்கப்படுத்த நினைத்த அவரது பெற்றோர் மிவானுக்கு தொடர்ச்சியாக ஓட பயிற்சி கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற உலக சாதனை புத்தகத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். முதலில் 25 மீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் ஓடி சென்று கடக்க பயிற்சி அளித்துள்ளனர். பின்னர் 1.5 வயதில் சிறுவன் மிவான் 50 மீட்டர் தூரத்தை 24 வினாடிகளில் ஓடி சென்று கடக்கும் வீடியோவை உலக சாதனை நிகழ்விற்கு அனுப்பியுள்ளனர். இந்நிகழ்வை உலக சாதனையாக அங்கீகரித்து சிறுவன் மிவானுக்கு உலக சாதனை படைத்தமைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் வழங்கி கௌரவித்துள்ளது. இதுகுறித்து அவரது பெற்றோர்கள் கூறுகையில், மகனின் திறமை என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அவரை மேலும் ஊக்குவித்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக சாதனை நிகழ்விற்கு விண்ணப்பித்திருந்தோம். 1.5 வயதில் மகனின் திறமைக்கு உலக சாதனை அங்கீகாரம் அளித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், மேலும் சிறுவன் மிவானுக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகள் அளிக்க உள்ளதாகவும் அவரை தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். 1.5 வயதில் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த சிறுவன் மிவானுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நான் அக்ஷிதா சதீஷ்ங்க. எங்களோட சன்னேம் வந்து எஸ்ஏ மிவான். அவர் வந்து 11 மந்த்ஸ்ல வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனால் அவர் வாக் பண்ணும்போது எங்களுக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. எல்லா யூஸ்வல் கிட்ஸ் மாதிரி தான் அவரும் நார்மலா தான் இருந்தாரு. பட் ஆனால் 1 இயர் 5 மந்த்ஸுங்கும் போது அவரோட ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா ஜாஸ்தியா இருந்துச்சுங்க. நாங்க அவர் ஏஜ் கிட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்துட்டு சரி, நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் டெய்லி மார்னிங் வாக் பண்ணுவார். வாக் பண்ணும்போது அவர் கூட நல்லா ரொம்ப ஃபாஸ்டா ரன் பண்ணதை பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அதே மாதிரி எங்க சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 25 மீட்டர்ஸ் ட்ரை பண்ணோம், ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட் 50 மீட்டர்ஸ் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். அவர் 50 மீட்டர்ஸ் வந்து 26 செகண்ட்ஸ்ல ஓடிட்டாரு. 1 இயர் 11 மந்த்ஸ்ல வந்து 26 செகண்ட்ஸ்ல ஓடிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சுங்க. இது வந்துட்டு இது வந்து அவரோட பேஸாவே ஒரு என்கரேஜ், அவருக்கு வந்து ஒரு என்கரேஜுக்காக நாங்க இது பண்ணியிருந்தோம். இவர் இன்னுமே இவருக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்து அவரை வந்து பெஸ்டா கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் வந்து பல்லடத்துல இருந்து பேசுறேங்க. என் நேம் வந்து சதீஷ், என் சன் நேம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ மிவான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டேலண்ட் இருந்தது. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அதை பார்த்துட்டு நாங்க காலையில வாக்கிங் போகும்போது கூடையே தான் வருவாரு எங்க கூட. சரி, அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி ஒரு ட்ரைனர் ஒன்று போட்டோம். ஒரு ட்ரெயினர் போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா ட்ரெயின் பண்ணாரு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தான் ரன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் 24 செகண்ட் ரன் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ரன் பண்ணி பார்த்தோம். 50 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 26 செகண்ட்ல ரீச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கலாம்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணி இந்த மந்த் அக்டோபர் 15 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். போய் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு மெடலு எல்லாமே கொடுத்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே இனி ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேலண்ட் இருக்குதுன்னு எல்லா குழந்தைக்கும் பார்த்து நீங்களும் நல்லா பண்ணுங்க சரிங்களா. நாங்கள் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் போகலான்ட்டு இருக்கிறோம்.